முதல்ல சவுக் சங்கர் யாருன்னு சொல்லுங்க, யார் அவர்? திமுகல அமைச்சர்ல எப்படி மண்லாரி கடத்தினவன் தண்ணி லாரி கடத்தவன் அமைச்சர் ஏத்துக்கிறீங்கல்ல? ஒரு ஒரு திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனு மீடியாவை என்ன சொன்னார், ரெட் லைட் மீடியான்னு சொன்னார், நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்கல்ல? உதயநிதி ஸ்டாலின் அவர் கார்ல போறாரு, அந்த டெம்போ டிராவல் சுத்தி 30 பேர் தொங்குறாங்க. இந்த பக்கம் ரெண்டு அமைச்சர், இந்த பக்கம் ரெண்டு அமைச்சர், பின்னாடி ரெண்டு அமைச்சர், முன்னாடி ரெண்டு. இதெல்லாம் பாருங்க, ஒரு அரசியல் கட்சியா இன்னைக்கு நான் சொன்ன கருத்துக்கு வந்து திராவிட கழக தலைவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார். அதாவது பல்லக்கை சுமப்பதற்கு அண்ணாமலை தயாராகி விட்டார், இது வந்து பெரியார் இதுக்குத்தான் வந்து பெரியார் தமிழக பூமியில பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லி. சரி, பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நீங்க வச்சிருக்கீங்க? ஆசை பற்று எல்லாத்தையும் தாண்டி ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னார். யாரு மேல நடவடிக்கை எடுத்தாரு, யாரு மேல பிளாக் ஷீட் போட்டிருக்காரு, அது எந்த நிறுவனம், அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்களா, அந்த ஆர்டர் கொடுத்ததை பத்தி என்ன? சரி, இவ்வளவு ரைடு பண்ணாங்க ஏடிஎம்கே மினிஸ்டர் மேல, ஒருத்தர் மேல சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா? ஒரு வருஷம் ஆச்சு. இந்து சமுதாயத்துல சாதி என்பது கிடையாது, அதிலும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற பாகுபாடு கிடையவே கிடையாது. இதை கடைசி 200 வருஷத்துல உள்ளே வந்து எல்லாம் குழப்பி கிளப்பி எல்லாம் மாத்தி இந்த மாதிரி பண்ணிருக்கு. அந்த ஈசிஆர் ரோடு என்னை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாலைன்னு வைக்க வேண்டாம், ஏன்னா அவருக்கு வேற இடத்துல கொடுத்துட்டு அந்த ஜி ஸ்கொயர் சாலைன்னு வச்சா பொருத்தமா இருக்கு. ஏன்னா இங்க ஜி ஸ்கொயர் ஆடு தான் அதிகமா இருக்கு. நான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கருத்தாவே சொல்றேன், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிச்சயமாக இன்னொரு இடத்துல நம்ம பேர் வைப்போம். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார், நிச்சயமா ஒரு பேர் வைக்கலாம், தவறு கிடையாது. நல்ல பேரு நல்ல சாலையில கொடுப்போம், சென்ட்ரல் சிட்டியில கொடுப்போம். ஆனா ஈசிஆர் ஜி ஸ்கொயர் சாலைன்னு வச்சா தான் சரியா இருக்கு. ஏன்னா எவ்ரி 10 மீட்டர் ஜி ஸ்கொயர் ஆடு, லெப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று, சென்ட்ரல் ஒன்று. ஆனால் இதில் நிச்சயமாக அரசியல் உள்நோக்கம் இருக்கிறது, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதாவது இத்தனை ஆண்டு காலமாக அந்த ஆதீனம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, இதற்கு முன்னாடி திமுக ஆட்சி காலத்தில் அதே ஆதீனம் இருந்திருக்கிறாங்க, இதற்கு முன்னாடி 5 முறை திரு கருணாநிதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கும் பொழுது பட்டின பிரவேசம் அங்கே நடந்திருக்கிறது. இது எல்லாமே தமிழகத்தில் ரெக்கார்டு செய்யப்பட்ட ஒரு சரித்திர உண்மை. இப்போ சமீபத்தில் தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் அந்த ஆதீன மடத்திற்கு சென்று ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்காரு. அதன் பின்பு ஒரு ஒரு விஷயமாக பார்க்குறோம், ஆளுநருடைய கான்வாயின் மீது கல்லடி, அதில் ஒரு பிரச்சனை. அதன் பின்பு ஆதீனத்தை பற்றி தவறாக அங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், குறிப்பாக திமுகவை சார்ந்த கூட்டணி கட்சிகள் பேசுவது. அதன் பின்பு பட்டின பிரவேசத்தை நடத்தக்கூடாது, இதான் காரணம் என்று சொல்லுவது. இதை பார்க்கும் பொழுது எல்லோருக்குமே தெரியும், இதில் அரசியல் காரணம் இருக்கிறதுன்னு எல்லோருத்துக்குமே தெரியும். அதனால் இந்த விபரீதமான முடிவுக்கு தமிழக அரசு செல்லாமல் காலங்காலமாக பாரம்பரியமாக என்ன நடந்து கொண்டு வருகிறதோ அதில் எதற்காக தமிழக அரசு உள்ளே சென்று தடையை ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களினுடைய கேள்வி. அதனால்தான் இன்று சட்டமன்றத்தில் எங்களுடைய தலைவர் திரு நயினாரன் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள், அரசு உடனடியாக இந்த முடிவை மறுபரிசீலனை செய்து பட்டின பிரவேசத்திற்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று. கட்சியின் சார்பாக நானும் கூட தெரிவித்திருக்கின்றேன், பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று பட்டின பிரவேசத்தை நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். நான் ஒரு மாநில தலைவராக அங்கே சென்று அந்த பல்லக்கை சுமப்பதற்கு நானும் தயாராக இருக்கின்றேன் என்று தமிழக அரசுக்கு சொல்லியிருக்கின்றோம். நிச்சயமாக தங்களுடைய முடிவை மறுபரிசீலனை செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. அண்ணா, அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர் காரில் போகிறார், அந்த டெம்போ டிராவலரில் சுற்றி 30 பேர் தொங்குறாங்க, இந்த பக்கம் ரெண்டு அமைச்சர், இந்த பக்கம் ரெண்டு அமைச்சர், பின்னாடி ரெண்டு அமைச்சர், முன்னாடி ரெண்டு அமைச்சர். இதெல்லாம் பாருங்கள், ஒரு அரசியல் கட்சியாக இன்றைக்கி நான் சொன்ன கருத்துக்கு வந்து திராவிட கழக தலைவர் சில கருத்துக்கள்லாம் சொல்லியிருந்தார். அதாவது பல்லக்கை சுமப்பதற்கு அண்ணாமலை தயாராகி விட்டார், இது வந்து பெரியார் இதுக்குத்தான் வந்து பெரியார் தமிழக பூமியில் பிறந்தாருன்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்கார். சரி, பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட முன்னேற்ற கழகம், உங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி நீங்கள் வச்சுருக்கீங்க? ஒரு வேனில் 10 பேர் தொத்திக்கிட்டு போகிறது, சட்டசபையில் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் தனி மனித புகழ்ச்சி, ஒரு மனிதர் நடித்த எல்லா படத்து பேத்தையும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் சொல்கிறது, அந்த படப்பேர் யாருக்குமே தெரியாது, படம் ஓடிச்சான்னு கூட நமக்கு தெரியாது, அந்த படப்பேரை சொல்லி ஒன்றொன்னா சொல்கிறது. இது வந்து இதுதான் வந்து ஒரு சாதாரண மனிதனுக்கு பல்லக்கை தூக்குவது. பல்லக்கை தூக்குவது என்பது கையில் தூக்குறது இல்லைங்க, உங்கள் மனசில் தூக்குனாலும் அது இதுதான். ஆனால் ஒரு குருமார
நீங்க பல்லக்கில் தூக்குவது ஒரு சாதாரண மனிதனை தூக்குவதற்கு சமம் கிடையாது. அவர் குருமார்க்கு. அதனால்தான் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லுகின்றோம். நீங்க ஒரு கோயிலுக்கு போனா கூட கோயில் இருக்கக்கூடிய கடவுளை சாயங்காலம் பல்லக்கில் வெளியே தூக்கி கொண்டு வருகின்றோம். நீங்க கடவுளாகவும் பார்க்கலாம், அவரை குருவாகவும் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை ஒரு குரு என்பவர் கடவுளுக்கு சமம். நான் மனிதன் என்கின்ற வார்த்தையை இங்கே பயன்படுத்த மாட்டேன். ஆசை பற்று எல்லாத்தையும் தாண்டியவர்கள் குருமார்கள். அதனால் இதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? அதனால் நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்கின்றேன், ஒரு கூலியாக ஒரு தனி மனிதனை அடிமைப்படுத்துவதற்காக அவரை தூக்கிறத பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே அனுமதிக்காது. ஆனால் எந்த புரிதலும் இல்லாமல், தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆன்மீக மன்னனுடைய புரிதலே இல்லாமல், இதை எந்த ஒரு குரு மாதா அது எதுவுமே தெரியாமல் ஒரு குருவை வந்து மனிதனாக நாங்கள் தூக்குறோம், எப்படி தூக்குறோன்னு ஏற்றுக்கிறது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி பார்த்தா எத்தனையோ இடத்துல நான் திமுக கட்சிக்காரங்க ஒரு ஒருத்தராக பட்டியலிடுறேன், எவ்வளவு கோயிலில் போய் அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம பார்க்கலாம், அதெல்லாம் பேசுவோம். இது முழுவதுமே அரசியல் காரணம். இந்த குருமார்களை தமிழக அரசு திட்டம் போட்டு அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை அவமானப்படுத்துகிறது, ஆதீனங்களை மிரட்டுகிறது. அதற்கு மதுரை ஆதீனம் அவர்கள் கூட இன்றைக்கு ஒரு இன்டர்வியூ பிரஸ் நண்பர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இது அனைத்தும் கூட தமிழக அரசு உடனடியாக இந்த விபரீத விளையாட்டை கைவிட்டு விட்டு, ஏன்னா இவங்கெல்லாம் புறக்கறக்கு முன்னாடி, இவங்க சித்தாந்த புறக்கறக்கு முன்னாடி இந்த ஆதீனம் இருந்திருக்கு. 2000-3000 ஆண்டுகளாக இந்த சித்தாந்தம் தமிழக மண்ணில் இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பொழுது புதிதாக என்ன சித்தாந்தத்தை 2022 கொண்டு வர்றாங்க அப்படி சொல்கிறவங்க, கலைஞர் மு கருணாநிதி அவர்களை ஸ்டாலின் அவர்கள் முட்டாளன்னு சொல்கிறாரா? ஏன்னா 5 முறை முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவர் தடை செய்தாரா? அவர் தடை செய்யலை. அப்போன்னா அவருடைய அப்பா முட்டாள் இவரே ஒத்துக்கிறாரா? எங்கள் அப்பா முட்டாள், அது தெரியல, நான் நல்லவன், எனக்கு அறிவாளி, நான் பண்ணுறேன் அப்படின்னு. அதனால் முதலமைச்சர் அவர்கள் இதை திரும்பி பார்த்து இந்த விபரீத விளையாட்டுக்கு போகாமல் உடனடியாக ஆதீனங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து, என்னுடைய கோரிக்கை முதலமைச்சரை முன்னின்றதை நடத்த வேண்டும். அவருடைய கடமை இது. அவர் எல்லா மக்களுக்கும் தான் முதலமைச்சர், ஆதீனங்களுக்கு முதலமைச்சர், இந்துக்களுக்கு முதலமைச்சர், இஸ்லாமியர்களுக்கு முதலமைச்சர், கிறிஸ்தவர்களுக்கு முதலமைச்சர். முன்னாடி இருந்து அவர் நடத்தட்டும். அவர் நான் செக்குலர், நான் அனைத்து மதத்தையும் மதிக்கக்கூடிய முதலமைச்சர்னு காட்டட்டும். பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக முதலமைச்சர் கூட துணை நிற்போம். ரெண்டு விஷயம். ஒன்று, 2020 திராவிட கழக நண்பர்கள் திரும்ப இதே போல் அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணி அதை வந்து ஒரு ப்ராசஸாக எடுத்து பண்ணாங்க. கம்ப்ளைண்ட் வந்து யார் வேணாலும் கொடுக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அந்த சட்டம், அதாவது ஃபோர்ஸ்டு பெகர் ஆக்ட், அந்த ஆக்ட் வந்து எந்த விதத்தில் இதில் பொருத்தமான ஒரு சட்டம் என்பது ஒரு கேள்வி. ஆண்டாண்டு காலமாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழிமுறையை ஃபோர்ஸ்டு பெகர் ஆக்ட் கொண்டு வந்ததே ஒரு மனிதனை மனிதனை அடிமையாக வைத்திருப்பது தான். அதுக்கு தான் அந்த சட்டமே. அது வந்து மத கலாச்சாரத்துக்கு, இங்கே இருக்கக்கூடிய ஆன்மீக பெரியோர்களுக்கு அது எப்பவுமே பொருந்தாது, காலங்காலமாக இருக்குது. அதனால் அதை ஒரு ஸ்டாண்டாக எடுத்துக்கிட்டு இந்த அரசு பேசுவது எனக்கு வேடிக்கையாக இருக்கிறது. இரண்டாவது, அந்த ஜிஆர் அவர்கள் சொன்ன கருத்தை நான் கவனிக்கலை. அதே நேரத்தில் ஜிஆர் அவர்கள் அந்த போல் ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா, எந்த அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய மத குருமார்களுடைய மனது புண்பட்டுருக்குன்னு கண்டிப்பாக அவர் மீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்கள், அவர்களுக்கு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை அவர்களும் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என ஜிஆர் சார்பாக நான் பேச முடியாது. ஏன்னா அந்த கருத்தை நான் கவனிக்கலை. என்னை பொறுத்தவரை நிச்சயமாக ஜிஆர் அவர்கள் பேசின அந்த கருத்தை மீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இதை உடனடியாக அரசு தலையிட்டு இதை ரோல் பேக் பண்ணி ஆதீனங்களுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கருத்து. இல்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி முன்னின்று நாங்கள் நடத்துவோம். தடையை மீறி, அரசினுடைய தடையை மீறி நாங்கள் அங்கே சென்று இதை நடத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் திமுகவில் அமைச்சர்லாம் எப்படி மண் லாரி கடத்தினவன், தண்ணி லாரி கடத்தவன்லாம் அமைச்சர் ஏற்றுக்கிறீங்கள? ஒரு 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 திமுகவுடைய ஸ்போக்ஸ் பர்சனு மீடியாவை என்ன சொன்னார், ரெட் லைட் மீடியான்னு சொன்னவர், நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறீங்களே, அதுக்கு ஒரு நாய் இதுக்கு ஒரு நியாயமானா? அது தனி மனித கருத்துன்னு சொல்கிறீங்க, அது தனி மனித கருத்துன்னு விட்டுருங்களே. ஏன் அந்த அமைச்சர் உங்களை ரெட் லைட் மீடியான்னு சொன்னார், நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நான் கேட்டிருக்கேனா? தனி மனித கருத்து. அதே போல் தனி மனித கருத்துன்னு விட்டுருங்களே அண்ணா. நாங்கள் பேசுனதுக்கு நான் பொறுப்பாளர். பாரதிய ஜனதா கட்சியில் நாங்கள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருந்தால் நான் பொறுப்பு. என்னை பொறுத்தவரை குருமார்கள் மதத்தில் இருக்கக்கூடிய ஆதீனங்கள் நல்லவர்கள்னு சொல்கிறோம். நீங்கள் யாராச்சும் பர்டிகுலராக ஒருத்தரை பிடிச்சிட்டு வந்து இல்லை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கிற கருத்துனா, அதே போல் திமுக ஒருத்தர் சொல்லுவேன். நீங்கள் நிறைய இடத்துல என்ன சொல்கிறீங்க, தனி மனித கருத்துன்னு தானே சொல்கிறீங்க. ஏன்னா ஊடகங்களை மிக தவறாக பேசியிருக்காங்க. நீங்கள் என்ன புறக்கணிக்கவே இல்லை அவங்கள, அவங்க ப்ரெஸ் மீட்டிங் அட்டன் பண்ணுறீங்க, இன்னும் அப்பாலஜி கூட கேட்கல அவங்க, இன்னும் அப்பாலஜி கூட கேட்கல. அண்ணா, லாஸ்ட் டைம் ஒன்று நடந்த பொழுது நான் வருத்தம் தெரிவித்திருந்தேன். உங்களுக்கு தெரிய ஹோட்டலில் வந்து நம்ம வருத்தம் தெரிவித்திருந்தோம்.
தமிழக ஊடக நண்பர்கள் மீது ஒரு கட்சியாக பார்த்தீங்கன்னா பாஜக வந்து உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதை எந்த கட்சியுமே உங்கள் மேலே வைக்கலாம். நான் ஓப்பனாக நான் சொல்கிறேன், நாங்கள் உங்கள் மேலே வைத்திருக்கக்கூடிய மரியாதை ஒரு நான்காவது பில்லராக தமிழக மக்களினுடைய குரலாக மீடியாவுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை எல்லாத்தையும் தாண்டி உண்மையை பேசக்கூடிய உங்களுக்கு எப்படி பக்கபலமாக நிற்கிறோம்னு நீங்கள் பாருங்கள். உங்களை எந்த கட்சிக்காரர்களும் எங்கேயும் பேசுவது விடுவதே கிடையாது. அன்னைக்கு கூட யாரோ பேசும்பொழுது கூட நாங்கள் வார்ன் பண்ணோம், அதெல்லாம் பேசாதீங்க, மீடியாவை பற்றி பேசக்கூடாது. நீங்கள் யாரோ ஒரு கருத்து ஒரு கருத்து இங்கே எடுக்கிறீங்கன்னா ஆவரேஜாக அந்த கட்சி எடுத்து பாருங்கள், மொத்தம் பொதுவாக பாருங்கள், யாராவது அப்படி இருக்குமா? அண்ணா நான் சொல்கிறது இதெல்லாம் சரியாகணும்னா நம்மளாம் யாழ்ப்பாணம் இலங்கை தமிழர் இங்கிருந்து நம்ம பேசுகிறோம், பெரிய மரியாதை கொடுக்குறோம். யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய எந்த கோவில்லையுமே அரசுக்கு அங்கே வேலை கிடையாது. அதே போல் தமிழகத்தில் நம்ம செய்வோம், எந்த கோவில் எந்த மசூதி எந்த சர்ச் இதிலிருந்து வெளியே வரணும்னா அரசு அங்கேருந்து வெளியேடுங்க, லோக்கல் கமிட்டியை போட்டு மேனேஜ் பண்ணுங்க. யாழ்ப்பாணத்தில் ஒரு முருகர் கோவில் இருக்குது, நல்லூர் கந்தசுவாமி கோவில், 13 நூற்றாண்டு, அது நடத்துறது ஒரே ஒரு ட்ரஸ்டி, தட்டில் காசு போட்டால் வாங்க மாட்டாங்க, அர்ச்சனைக்கு 1 ரூபா, பணத்தை போய் நம்ம உண்டியில் தான் போடணும், அவ்வளோ க்ளீனாக நடத்துகிறாங்க, விஐபி நான் விஐபி கிடையாது, எல்லாம் க்யூவில் தான் போகணும். இப்போ தமிழ்நாட்டில் பலகாலமாக நம்ம சொல்கிறது என்னென்னா ஒரு பக்கம் கோவில்களில் அரசு எடுத்துருக்கு, ரொம்ப இன்எஃபிஷியண்ட்டாக நடத்துகிறாங்க. விஐபி கலாச்சாரம் தான் தமிழக கோயிலில் இருக்கதா உண்மை, இதை பலகாலமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். விஐபிக்கு ஒரு மாதிரி கடவுளை பார்க்க முடியும், விஐபி இல்லாதவர்களுக்கு ஒரு கடவுளை பார்க்க முடியும். உருவாக்குனது யார்? கோயிலில் ரன் பண்ணுற அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் தானே. அதனால் என்னுடைய கருத்து, எஸ் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பிரச்சனைகள் அங்காங்கே இருக்கத்தான் செய்கிறது, இதற்கு முழுமையாக அரசு கோவில் மசூதி சர்ச் மூன்றிலிருந்து வெளியே வந்துட்டு அந்தந்த மக்களை அவங்களாகவே நடத்த அனுமதி கொடுங்க. ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் ஜனநாயக முறையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சரியாகும். இந்த ஃபிட் ஆஃபீஸர்னு போட்டு தானே பிரச்சனை இல்லை. தமிழக கோயிலில் அறங்காவலத்துறை வந்து இந்த ஃபிட் ஆஃபீஸர்னு ஒரு பேரை கொண்டு வந்த இன்றைக்கூட நம்ம அம்மா சரஸ்வதி அம்மா இன்றைக்கி அசம்பிளியில் பேசியிருந்தாங்க, இதை பற்றி அம்மா ரொம்ப தெளிவாக பேசியிருந்தாங்க, நீங்கள் ஸ்பீச் பார்த்தீங்களான்னு தெரியல. இந்த ஃபிட் ஆஃபீஸர்னு போட்டு தானே இவ்வளோ பிரச்சனையை நம்ம உருவாக்குறோம். கடவுளை வந்து எல்லாரும் சமமாக பார்க்க முடியுதா? இவ்வளோ தூரம் நம்ம சொல்கிறோம் 70 ஆண்டுகளாக திமுக இருக்காங்கன்னு சொல்லிட்டு கடவுளை என்ன பண்ணி வச்சுருக்காங்க? விஐபி நான் விஐபின்னு தானே பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தயாராக இருக்கும், நாளைக்கு காலையில் கோவிலில் விஐபி நான் விஐபியை தூக்குங்க, தேவையில்லாத கவர்மெண்ட் இன்டர்ஃபரன்ஸை வெளியே கொண்டு வாங்க, பப்ளிக்கையே ரன் பண்ண விடுங்க, அதுக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் போடுங்க. பிரச்சனை இருந்தால் கோர்ட்டில் போய் அதுக்கு ஒரு கோர்ட் ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் இருக்குன்னா அதை நம்முடைய அமைச்சர் ஏற்றுக்கு வரான்னு கேட்டு சொல்லுங்க. முதல்ல சவுக் சங்கர் யாருன்னு சொல்லுங்க, யார் அவர் பத்திரிக்கையாளர், சரி சொல்லுங்க என்ன. முதல்ல கார்த்திக் கோபிநாத் யாருன்னு சொல்லுங்க, ஏன்னா நீங்க கேட்க ஒரு பிரசிடண்டா பிரைம் மினிஸ்டர்னு சொல்லணும். ஓகே அண்ணா, அதாவது ரெண்டு விஷயம் அதில். இப்போ தமிழகத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அப்படியே ஒரு வீடியோவில் உட்காந்து ஒரு லைக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஃபார்வேர்டு பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய அடிக்ஷன் ஆயிடுச்சு நிறைய பேர்த்துக்கு. இப்போ அதனால் இப்போ என்னென்னா பொய்யை பேசினா தான் மக்கள் பார்க்குறாங்கன்னு சில பேர் வந்து ஒரு மன நோயில் பல பேர் தமிழ்நாட்டில் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வாழ்கிறதே வந்து அந்த ஃபேஸ்புக்கில் லைக்கு ஃபார்வேர்டு, அது மூலமாக வியூ கிடச்சிதுன்னா யூடியூபுக்கு பணம். எதுக்கு யூடியூப் இவ்வளோ பண்ணுறாங்கன்னா பணம் வருதாம்மா, நிறைய பேர் அந்த வியூவை பார்த்தாங்கன்னா யூடியூபுக்கு பணம் வருது. இப்போ ட்ரெடிஷ்னல் பத்திரிக்கையாளருக்கு ஒரு செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது, ஒரு எடிட்டர் இருக்காங்க, ஒரு ஜேர்னலிஸ்ட் இருக்கீங்க, செக் அண்ட் பேலன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட்னு சொன்னீங்க, அக்ரிகேட்டட் ஜேர்னலிஸ்ட்டா, எந்த இது, அவருக்கு பாஸ் யார், அது எடிட்டர் இருக்கா, அப்பீல் மெக்கானிசம் இருக்கா, ஓனர் யார், இங்கே இருக்கவங்க எல்லாத்துக்குமே எனக்கு தெரியும். நியூஸ் செவன்லேருந்து வர்றாங்க, தந்தி டிவி எல்லாம் பெரிய பெரிய சன் டிவிலேருந்துலாம் வர்றாங்க, எல்லாம் நமக்கு தெரியும் எடிட்டர் யாருன்னு. சம்மந்தமே இல்லாமல் ஒரு மனிதன் ஜேர்னலிஸ்ட்னு தன்னையே சொல்லிக்கிறான், அந்த மனிதன் சம்மந்தமே இல்லாமல் இன்னொருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் சொல்கிறாரு. இல்லை கார்த்திக் கோபிநாத் யாருன்னு தான் நான் முதல்ல கேட்டேன், ஹூ இஸ் தட் பர்சன். ஒரு தேசிய கருத்துக்களை பேசக்கூடிய ஒரு மனிதன் வச்சுக்கலாம், அவருக்கு அண்ணாமலைக்கு என்ன சம்மந்தம்? அவர் ஒரு சிறுவாச்சூர் கோயிலை புனரமைக்கிறதுக்காக அவர் எங்கேயோ பணம் வாங்கியிருக்கார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த பணத்துக்கு எனக்கு என்ன சம்மந்தம்? இதுனா 1000 கோடியா, 10000 கோடியா, 2000 கோடியா, 3000 கோடி, என்ன என்ன ப்ரூஃபு, என்ன அலிகேஷன், இது என்ன சொல்ல வர்றீங்க? அந்த பணம் எங்கே வந்துச்சு, அந்த பணம் எங்கே போச்சு, யார் அக்கௌண்ட்டுக்கு போச்சு, அதெல்லாம் சொல்லுங்கள். ஒரு யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் ரெட்ஃபிக்ஸ் தானா நீங்கள்? ஓகே அண்ணா, 1 ஆண்டுகள் பொறுத்தவரை திமுகவினுடைய
சாதனை என்று சொல்வதை விட அது சோதனையாகத்தான் மாறியிருக்கிறது. 365 நாட்கள் இது மக்களை வந்து சோதனை. ஏன்னா பேசும்பொழுதே 3 டைம் கரண்ட் போயிடுச்சு, அதே ஒரு உதாரணம். கரண்ட்டு போனதை பற்றி பேசினா கேஸ் போடுவோம், இது அவ்வளோ சூப்பர் பாருங்கள். கரண்ட்டு போனதை பற்றி நீங்கள் பேசுனா கேஸ் போடுவோம். இது வந்து இந்த ஆட்சியினுடைய அலங்கோலத்திற்கு ஒரு சாட்சி. ஒரு ஆட்சி எப்படி மனிதர்கள் நடத்துகின்றார்கள் என்பதற்கு சாட்சி. மக்கள் கேள்வி கேட்டாங்கன்னா நாங்கள் வந்து கேஸ் போடுவோம். அப்படி இன்னைக்கு தூத்துக்குடி தெர்மல் பவர் ப்ராஜெக்டில் 3 யூனிட் நிறுத்தி வச்சுருக்காங்க. கேட்டால் நாளை கதை விடுவாங்க காலையில், நான் இப்போயே சொல்லிடுறேன், காலையில் சொல்லுவாங்க கோல் இல்லை, 30,000 டன் கோல் தூத்துக்குடியில் இன்றைக்கி இருக்குது, இன்றைக்கு தோற்கொண்டு இருக்கு. இது ஒரு ஸ்டண்ட்டு மாதிரி, ட்ராமா மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நிறுத்துறது, ஆர்டிஃபிஷியல் பவர் ஷார்ட்டேஜை உருவாக்குறது, அப்புறம் அதே அமைச்சர் ப்ரெஸ் மீட்டில் உட்காந்து இந்த அண்ணாமலை பேசும்போது எதுக்கு 15 நிமிஷம் லைவ் போடுறீங்க, நான் பேசும்போது ஏன் லைவ் போட மாட்டேறீங்க, இந்த மாதிரி ஒரு கேள்வி மீடியா நண்பர்களை கேட்குறது. நான் இன்றைக்கி சொல்கிறேன், நாளைக்கு சொல்லுவார், நாளைக்கு கோல் ஷார்ட்டேஜ்னு சொல்லுவாங்க. நீங்கள் பாருங்கள், 30,000 டன் கோல் தூத்துக்குடியில் இன்றைக்கி இருக்கு. பொய்யை சொல்லி சொல்லி சொல்லி, குறிப்பாக கோயில்களில் கை வச்சு மதகுருமார்களை அவமானப்படுத்தி ஆதீனங்களை சிறுமைப்படுத்தி, அது கேட்டோம் அப்படின்னா நான் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணிங்கன்னா 40% கமிஷன் அவங்களுக்கே போதுன்னு சொல்லிவிட்டு, அதனால் நாங்கள் வந்து மதசார்பற்ற அரசு அப்படின்னு ஒரு 2 அறிவிப்பு வந்து சட்டசபையில் கொடுத்துட்டு, கோவிலை சார்ந்த அறிவிப்பை கொடுத்து விட்டு நான் மதசார்பற்ற அரசுன்னு ஒரு அமைச்சர் சொல்கிறேன்னு எப்படி ஏற்றுக்க முடியும்? ஒரு ஒரு அமைச்சருக்கும் இதான் சான்றாக இருக்குது. பொங்கல் தொகுப்பு ஊழல், அதை பற்றி என்னென்னாச்சு? ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு முதலமைச்சர் சொன்னார், யார் மேலே நடவடிக்கை எடுத்தாரு, யார் மேலே பிளாக் ஷீட் போட்டிருக்காரு, அது எந்த நிறுவனம், அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்களா, அந்த ஆர்டர் கொடுத்ததை பற்றி என்ன? சரி, இவ்வளோ ரைடு பண்ணாங்க ஏடிஎம்கே மினிஸ்டர் மேலே, ஒருத்தர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்களா? 1 வருஷம் ஆச்சு, ஒருத்தர் மேலே சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க. அதனால் தான் சொன்னேன், சோதனை. இந்த ஒரு வருட காலமாக எதுவுமே செய்யாமல் பேச்சுக்கு மட்டும் ஒரு அரசை நடத்தி கொண்டு, அப்புறம் மாதம் மாதம் நான் இவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன், சமூக நீதி கட்சி அப்படின்னு வேற காட்டிக்கிறாங்க. அது நீங்களும் நானும் தினமும் போய் சாப்பிட்றோம், அவங்க நம்ம வீட்டில் சாப்பிட்றாங்க, நம்ம அவங்க வீட்டில் சாப்பிட்றோம். இவங்க செய்கிற மாதிரி மனிதர்கள் நேற்று காலையில் தான் பிறந்தாங்க, ஜாதிங்கிறது இன்றைக்கி காலையில் தான் உருவாச்சு, முதலமைச்சர் இன்றைக்கி மத்தியானம் போய் புதுசாக அதை பண்ண மாதிரி வர ஒரு ட்ராமா. இதுதான் இந்த ஆட்சியினுடைய அலங்கோலங்க. இதை மக்கள் அதிகமாக பேச ஆரம்பிக்க இப்போ கேஸ் போடுவேன்னு மிரட்டுறாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இவங்களாம் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை படிக்கிறாங்களே என்னென்னே நமக்கு தெரியாது சார். இதே பிரசிடென்ட்டு ராம்நாத் கோவிந்த்ஜி 2014 இதே மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்காரு. இப்போ நம்முடைய ஆளுநருக்கு மரபு என்னென்னா, 2வது முறை அந்த மசோதா செல்லும் பொழுது ஆளுநர் அவர்கள் அனுப்ப வேண்டும் என்கின்ற மரபு, அதை நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த மரபுப்படி தான் ஆளுநர் அனுப்பிச்சிருக்காரோ தவிர, ஆளுநர் கன்வின்ஸ் ஆகிட்டாரு, ஆளுநர் ஏற்றுக்கிட்டாரு அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ்க்காக மட்டும்தான் ஆளுநர் அனுப்பியிருக்க முடியும். ஏன்னா ஆளுநர் சார்பாக நான் பேசுகிறேன் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன்னா ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இன்னும் பதிலே கொடுக்காதப்ப எப்படி ஆளுநர் கன்வின்ஸ் ஆவார்? ஆளுநர் கேட்ட கேள்விக்கு அவங்க பதில் கொடுத்துருந்தாங்கன்னா ஆளுநர் கன்வின்ஸ் ஆயிருப்பான்னு சொல்லலாம். இன்னும் பதிலே அவங்க கொடுக்கல. ஆளுநர் கேட்ட எந்த கேள்விக்கும் நீட்டு மசோதாவுக்கு பதில் இல்லை. அப்படி இருக்கும்பொழுது ஒரு கான்ஸ்டியூஷனல் ப்ராசஸ்க்காகத்தான் ஜனாதிபதிக்கு அனுப்பியிருக்கின்றாரோ தவிர, இது திமுகவினுடைய வெற்றின்னு சொல்கிறது கபட நாடகம். ஜனாதிபதிகிட்ட இது ரிஜெக்ட் ஆகி தான் வரப்போகுது. அன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் நீங்கள் இருப்பீங்க, நான் இருப்பேன், அன்றைக்கும் பேசுவோம். ஏன்னா ஜனாதிபதிக்கும் தெரியும், நீட் என்பது சமூக நீதிக்கு எதிரானது கிடையாது, யாருக்கும் எதிரானது கிடையாதுன்னு ஜனாதிபதிக்கு தெரியும். அதனால் போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வரட்டும், அன்றைக்கி பேசிக்குவோம். ஆனால் அந்த கச்சத்தீவை மீட்கிறதே வந்து Article 6 முதல்ல திரும்ப கொண்டு வரணும். Article 6 திரும்ப கொண்டு வந்து மீன்பிடிக்க அங்கே அலோ பண்ணணும். விசா ஃப்ரீ ப்ராசஸில் நம்முடைய மீனவர்கள் செல்ல ஆரம்பிக்கணும். ஸோ வருகின்ற காலத்தில் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். கண்டிப்பாக இந்தியாவுடைய எந்த லேண்டாக இருந்தாலும் திரும்ப நமக்கு வேணும், தமிழ்நாட்டை சார்ந்த கச்சத்தீவு நமக்கு வேணும், எந்த மாற்று கருத்து இல்லை. பட் ஒரு ப்ராசஸ் இருக்குல்லண்ணா, நீங்கள் மீட்டு கொடுங்க மீட்டு கொடுங்கன்னா, அதை விட இந்த Article 6 நீங்கள் நடைமுறைப்படுத்துனீங்கன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அது மீனவர்கள் முதல்ல போக ஆரம்பிக்கிறது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. குறிப்பாக அங்கே இருக்கிற மேரி மாதா அந்த ஆலயத்திற்கு நம்முடைய மீனவர்கள் செல்வது 2வது ஸ்டெப்பு. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செயல்படும் பொழுது இது ஈஸியாக சுமூகமாக முடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஈழத்தை பொறுத்தவரை 2 தமிழர்கள் அங்கே இருக்கின்றார்கள். இலங்கையில் 18 லட்சம் பேர் மலையக தமிழர்களாக சென்ட்ரல் ப்ராவின்ஸில் இருக்காங்க, அவளும் தமிழர்கள் தான். ஈழத்தினுடைய மேல் பகுதியில் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டில் இன்னும் ஒரு 15 லட்சம் பேர் நம்முடைய ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள், ஸ்ரீலங்கன் தமிழ். இப்போ நீங்கள் என்ன செஞ்சாலும் கூட அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு தமிழர்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஏன்னா மலையக தமிழர்கள் சிங்களர்களை ஒட்டி இருக்கின்றார்கள். நுவாரிலே அப்படிங்கிற மாவட்டம், பதுலாங்கிற மாவட்டம், அங்கெல்லாம் சிங்களர் பக்கத்து வீட்டில் தமிழர்கள் இருக்கிறாங்க.
அதுக்கும் ஒரு கட்சி இருக்குது, அவங்கள அதுக்கு அரசியல் செய்கின்றார்கள், இதற்கு தனி கட்சி இருக்குது. இதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நமக்கு எல்லா தமிழர்களும் அங்கே வேணும். ஏன்னா அங்கே மலையக தமிழர்கள் கடந்த 150 வருஷமாக அங்கே போனவங்க. இப்போ இந்தியாவினுடைய உறுதியான நிலைப்பாடு, ஸ்ரீலங்காவினுடைய யூனிட்டி இன்டெகிரிட்டி, அதில் காம்ப்ரமைஸ் இல்லை அப்படிங்கிறத இந்தியா தெளிவாக நம்ம சொல்லியிருக்கோம். குறிப்பாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இது அங்கே இருப்பவர்களும் ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்து விட்டார்கள். இப்போ நமக்கு தேவை Article 13 இம்ப்ளிமெண்ட் பண்ணி, குறிப்பாக இந்த ப்ராவின்ஸுக்கு கொடுக்க வேண்டிய பவரை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர்களால் அங்கே செயல்பட முடியும். ஏன்னா இதை ஒத்துக்கிட்டு தான் நார்தர்ன் ப்ராவின்ஸில் இதுவரை 2 முதலமைச்சர்கள் தமிழ் முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க. கடைசியாக சிவி விக்னேஸ்வரன் ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாங்க. அதனால் அவர்களே கேட்காத ஒரு விஷயத்தை இதற்கு நாம் திரும்ப ஆரம்பிக்கணும். நீங்கள் இங்கே என்ன பண்ணால் கூட அது மலையக தமிழர்களுக்கும் பாதிப்பு அங்கே இருக்கும். ஏன்னா அவங்க சிங்களரோடு வாழ்கிறாங்க. இதையெல்லாம் புரிஞ்சு தான் ஒரு முடிவு எடுக்கணுமோ தவிர, எமோஷனலாக சில தமிழக அரசியல்வாதிகள் பேசுவது போல பேசி இலங்கைக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் சிக்கலை ஏற்படுத்தக்கூடாது. இப்போ பிரச்சனை நம்ம எல்லாருமே பேசுகிறது Article 13 இம்ப்ளிமெண்டேஷன், அதன் மூலமாக அந்தந்த ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய அரசுகளுக்கு ஒரு பவர், இதான் நம்ம பேசுகிறோம். அதைத்தான் இந்தியா பேசிக் கொண்டிருக்கிறது. புதிதாக எதுவுமே நம்ம பேசுகிறோம். தலைவர்கள் எல்லாமே இருக்கிறாங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு கூட்டு நடவடிக்கையாக மாவட்டத்தில் வந்து சில தலைவர்களை மாற்ற வேண்டும், அதே நேரத்தில் மாற்றப்பட்ட தலைவர்களுக்கு புது பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த முடிவை இந்த கட்சி எடுத்திருக்கிறது. இப்போ மாற்றிட்டாங்க அவங்க சரியில்லை, புதுசாக போட்டாங்க அவங்க சூப்பர், நம்ம கட்சியில் அந்த மாதிரி எண்ணமே கிடையாது. மாற்றப்பட்டவர்களுக்கு புதிய பொறுப்பு, அந்த அனுபவம் வந்து வேறு இடத்துல பயன்படுத்த வேண்டும் என்கின்ற எண்ணம். அதே நேரத்தில் தொடர்ச்சியாக இந்த கட்சி 2024 லோக்சபா தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம எடுக்கக்கூடிய ஒரு ஒரு முடிவும் கூட 2024 லோக்சபாக்கு சாதகமாக ஒரு ஒரு முடிவையும் இந்த கட்சி எடுக்கிறது. அப்படி தான் பார்க்குறோம். ஸோ பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மாற்றிட்டாங்க அவங்க இல்லை அப்படி கிடையாது. மாற்றப்பட்டவங்களுக்கு அதை விட பெரிய பொறுப்பு கூட கிடைக்கலாம். ஏன்னா அந்த கட்சி அனைவரையும் பயன்படுத்தி கொண்டு அண்ணா, இன்றைய தேதி வரை அந்த குழுவில் வந்து யார் தலைவராக இருக்கின்றார்களோ அவங்களுக்கு எந்த விதமான கம்ப்ளைண்ட்டும் யாரும் கொடுக்கல. இதான் நிலைமை. ஏன்னா இதில் வந்து நீங்கள் முதல்ல கேட்டீங்க பாதிக்கப்பட்ட பெண், அது கட்சி பெண் அப்படின்னு தான் பிரச்சனையை ஆரம்பிச்சது. பாதிக்கப்பட்ட எந்த கட்சி பெண்ணாக இருந்தாலும் அந்த குழு இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய செயலாளர் மலர்கொடி அக்கா அவர்களை சந்தித்து நீங்கள் உங்கள் குறைய சொல்லலாம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதே நேரத்தில் மலர்கொடி அக்கா அவர்களுக்கு முழு சுதந்திரத்தையும் நாம் கொடுத்துருந்தோம். ஏன்னா அந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கூட தான் அந்த கட்சி இருக்கணும். ஸோ பாதிக்கப்பட்ட பெண் இதுவரை யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. கொடுக்கும்பொழுது இந்த கட்சி நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கும், அது ரொம்ப தயாராக இருக்கும். ஏன்னா பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர் அப்படின்னு அந்த வீடியோவில் அந்த நபர் சொன்னதுக்காகத்தான் அந்த குழுவே, அந்த பெண் வந்து பாஜகவை சார்ந்தவர், அவர் பாஜகவில் இருக்காங்க அப்படிங்கும் பொழுது அதுதான் எங்களுக்கு ஏரியா ஆஃப் கன்சர்ன். மிச்சது வந்து எங்கள் நாட் எங்கள் ஏரியா ஆஃப் கன்சர்ன். ஏன்னா வேறு பெண் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், வேறு இடத்துக்கு கூட போகலாம். இது உண்மையாக பொய்யான்னு புரியணும்னா பாதிக்கப்பட்ட பெண் அந்த கமிட்டிகிட்ட வரணும். அதான் இன்றைய தேதியில் இருக்கக்கூடிய நிலம். உண்மையாக பார்க்கின்றேன் அண்ணா, குறிப்பாக சகோதரர் விக்னேஷ் அவர்களுக்கு முதல் முதலாக குரல் கொடுத்தது பாரதிய ஜனதா கட்சி. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதன் பின்பு பத்திரிகை நண்பர்கள் ஸ்டிங் ஆப்ரேஷன்லாம் பண்ணி காவல்துறையை 100,000 ரூபா பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் வெளியே கொண்டு வந்து இப்போது மக்கள் பிரச்சனையாக மாறியிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் வார வாரம் இந்த மாதிரி ஒன்று நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. திருவண்ணாமலையில் இப்போ தான் நடந்து முடிஞ்சிருக்கு. திருவண்ணாமலையில் நடந்தது கூட அது ஒரு லாக்அப் மரணம் தான். சென்னையில் நடந்தது கூட லாக்அப் மரணம் தான். இதையெல்லாம் மறைப்பதற்கு அரசு முயற்சியிருக்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறாரு டிஜிபி சார், சிபிசிஐடி டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்கிறாரு. பட் சிபிசிஐடி டிரான்ஸ்ஃபர் பண்ணி என்ன ஆக்ஷன் எடுத்தீங்கிறது அந்த 1 வருஷமாக காணாமே. நீங்கள் சிபிசிஐடி டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்க, அவங்க ரிப்போர்ட் என்ன, என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க, எத்தனை பேர்த்த சஸ்பெண்ட் பண்ணீங்க, அல்லது எத்தனை பேர்த்து மேலே துறை ரீதியான நடவடிக்கை எடுத்தீங்க, அது எதுவுமே இல்லாமல் எல்லா கேஸையும் நான் சிபிசிஐடி கொடுக்குறேன்னா மக்களுக்கு வர வர சிபிசிஐடி மேலே நம்பிக்கை போயிடும். அண்ணா
அண்ணா, லாக் அப் டெத்தை ரெண்டு விதத்தில் பார்க்கணும்ண்ணா. சித்திரவதையினால் ஸ்டேஷனுக்குள்ளே இறக்கலாம், சித்திரவதையினால் 24 மணி நேரம் கழித்து இறக்கலாம். சில பேர்த்துக்கு வந்து ரிப்போன் பிரேக்கேஜ் இருக்கும், லிவரில் பிரச்சனை இருக்கும், 24 மணி நேரம் கழித்து இறப்பாங்க. லாக்அப் டெத்துங்கிறது இறப்புக்கான காரணம் தான் நம்ம கேட்குறோம். நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். லாக்அப்லேயே அவர் இறக்கலை அப்படிங்கிறது ஆர்கியூமெண்ட்டே இல்லை. லாக்அப்பில் துன்புறுத்தப்பட்டனால தான் இறந்தாரா அப்படிங்கிறது தான் கேள்வி. ஸோ திருவண்ணாமலை பொறுத்தவரை எங்களுடைய அலிகேஷன் அதுதான். அதையும் இந்த அரசு வந்து முறையாக என்குவரி பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும். தவறு செய்திருந்தால் நடவடிக்கை எடுக்கும். கடைசி கேள்வினா, ஹிந்து மதத்தில் சாதி கிடையாதுங்கண்ணா. ஹிந்து மதத்தில் சாதி என்பது கிறிஸ்டியன் மிஷினரிகளால் உருவாக்கப்பட்ட கட்டமைப்பு தான் சாதி என்பது. சொல்கிறது கேளுங்க, அதுதான் சாதி என்பது. ஆனால் ஒருவருக்கும் ஒரு பணி என்ன செய்ய வேண்டும் என்கின்ற பணி, அதனால் நீ உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் எப்பவுமே இந்து மதத்தில் கிடையாது. அவரவர்கள் அவரவர் பணியை செய்கிறாங்க. இவங்களாம் வந்ததுக்கப்புறம் இந்த பணியை நீ செய்கிறனால நீ தாழ்ந்தவன், இந்த பணியை நீ செய்கிறனால உயர்ந்தவன் அப்படிங்கிற ஒரு பொய் கட்டமைப்பு ஆரம்பித்து அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முன்பு உங்களுக்கு தெரியும், கோவிலுக்கு அர்ச்சகர்கள் போடும் பொழுது கூட நாம் ஒரு கருத்து சொல்லியிருந்தோம். எல்லா சாதியினரும் அர்ச்சகராக வருவதை பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது. அதே நேரத்தில் ஒரு கோயிலுக்கு இருக்கக்கூடிய தன்மையை இந்த அரசு உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று, சிவாச்சாரியர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மையை அங்கே உணர வேண்டும், அந்தந்த கோயிலில் தன்மையை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி சொல்லியிருக்கு. முதல் கட்சியாக எல்லா ஜாதியினரும் அர்ச்சகராக வந்து நாங்கள் வரவேற்றிருக்கோம். இது அப்படித்தான். நீங்கள் சொல்கிற கேஸு பலகாலமாக கோர்ட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க. கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணும். ஆனால் தயவு செஞ்சு ஜாதியை கலக்க வேண்டாம். ஏன்னால் என்னுடைய தனிப்பட்ட கருத்தும் சரி, கட்சியினுடைய கருத்தும் சரி, ஹிந்து சமுதாயத்தில் சாதி என்பது கிடையாது. அதிலும் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற பாகுபாடு கிடையவே கிடையாது. இது கடைசி 200 வருஷத்தில் உள்ளே வந்து எல்லாம் குழப்பி கிளப்பி எல்லாம் மாற்றி இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. அதையும் மீட்டெடுக்க வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு இருக்குது, எனக்கு இருக்குது. சாதி இல்லாத சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், அது பேச்சினால் இல்லை செயல்னால். அண்ணன் கடைசி கேள்வி முடிச்சலாங்க. அண்ணன் இருங்க, நான் அண்ணன் கேட்குறேன். இது என்ன சாதனை, எந்த சாதனைக்கு வாழ்த்து தெரிவிக்கிறதுனா, இங்கே வர நான் முதல் ஆண்டுன்னு சொல்கிறீங்க, இப்போ அடுத்து பத்திரிகை நம்பர் கேட்பீங்க. இப்போ திமுக ஆட்சி 13 முடிச்சிருச்சு, வாழ்த்து சொல்வீங்களா? 14 முடிச்சிருச்சு. ஏன்னா டெய்லி வாழ் சொல்கிறதுக்கு நான் என்ன, உதயநிதி ஸ்டாலினுடைய கூட இருக்கிற எம்எல்ஏ வாங்க சட்டசபையில் வந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கேன் நான், மைக் ஆன் பண்ணி டெய்லி வாழ் சொல்கிறக்கு. அப்புறம் அடுத்து சொல்வீங்க 13 முடிஞ்சது வாழ் சொல்லுங்கள், 150 முடிஞ்சது வாழ் சொல்லுங்கள், 200 முடிஞ்ச அண்ணே இது எங்கள் வேலையே கிடையாது. ஏனால் சியர் லீடர்ஸ் அந்த கட்சி அங்கே இருக்காங்க. எங்கள் வேலை வந்து தவறு செய்யும் பொழுது எதிர்கட்சியாக தட்டி கேட்டு கொண்டிருக்கின்றோம், இதான் நம்ம செய்கிறோம். பட் அவங்க வந்து டெய்லி முதலமைச்சர் வந்து 4 பேர் என்னுடைய புகழ் பாடணும் அப்படின்னா டேப் ரெக்கார்ட் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்றோம், டெய்லி போட்டு கேட்டுக்கிட்டோம். எங்கூட நீங்கள் வாங்க, பஸ்ஸில் 2 பேர் போவோம். எந்த மகளிரை மரியாதையாக நடத்தி இந்த இலவச பேருந்து சிஸ்டத்தை பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அவங்க பேசுகிற பேச்சு, உள்ளே நடந்துக்கிற விதம், இது டெய்லி பார்க்குறோம். சும்மா ஒரு திட்டத்தை போட்டால் செயல்படுத்த முடியுமானால் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. சரி, இப்போ வந்து விவசாயிகளுக்கு நாங்கள் இலவசமாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதை கண்டிப்பாக பாராட்டுறோம், பாரதிய ஜனதா கட்சி வரவேற்கிறது, மோடிஜி தான் செய்கிறார். ஆனால் விவசாயி அப்படிங்கிற பேரில் அந்த வீடியோ கான்ஃபரன்ஸ் நிகழ்ச்சிக்கு 13 கோடி ரூபாய் எதுவும் செலவு பண்ணியிருக்கிறாங்க. எவ்வளோனே செலவு பண்ணாங்க? 13 செலவு பண்ணாங்க. எதுக்கு அந்த வீடியோ கான்ஃபரன்ஸுக்கு? வாழைமரம் கட்டினது, ரோடு போட்டது, தார் ரோடு போட்டதெல்லாம் நம்ம ஒரு ட்வீட் கூட போட்டிருந்தோம், ஒரு அறிக்கை கொடுத்துருந்தோம். இது எப்படி ஏற்றுக்குவீங்க? ஸோ இந்த அரசு விவசாய நலனுக்காக இருக்குன்னா எதுக்கு 13 கோடி ரூபாய்க்கு நீ ஒரு ஈவெண்ட் நடத்தணும்? அது வாழைமரம், அவ்வளோ வாழைமரம் கட்டணும், 600,000 வாழைமரம் கட்டணும். அதனால் ஒரு திட்டமே ஊர்ந்து பார்த்தீங்கன்னா குளறுபடி. அடுத்தது ஈசிஆர் ரோடு. ஈசிஆர் ரோடுக்கு வந்து ஒரு பேர் வச்சுருக்கிறீங்க. இப்போ ஒரு பக்கம் வந்து நேஷ்னல் ஹைவே வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ரோடையும் போடுங்க போடுங்க போடுங்கிறீங்க. அது நகாய் போடுற ரோடு, என்ஹெச்ஐ போடுற ரோடு. பட் பேர் ஸ்டிக்கர் மட்டும் நீங்கள் வச்சுக்கினா இது எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்புறம் செகண்டு, இது ஏற்கனவே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, புதிய கருத்து இல்லை.
அந்த ஈசிஆர் ரோடு என்னை பொறுத்தவரை கலைஞர் கருணாநிதி அவர்கள் சாலைன்னு வைக்க வேண்டாம், ஏன்னா அவருக்கு வேற இடத்துல கொடுத்துட்டு அதை ஜி ஸ்கொயர் சாலைன்னு வச்சா பொருத்தமா இருக்கும். ஏன்னா இங்க ஜி ஸ்கொயர் ஆடு தான் அதிகமா இருக்கு. நான் ஒரு முதலமைச்சருக்கு ஒரு கருத்தாவே சொல்றேன், கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நிச்சயமாக இன்னொரு இடத்துல நம்ம பேர் வைப்போம். 5 முறை முதலமைச்சராக இருந்திருக்கின்றார், நிச்சயமா ஒரு பேர் வைக்கலாம், தவறு கிடையாது. நல்ல பேர் நல்ல சாலையில கொடுப்போம், சென்டர் சிட்டியில கொடுப்போம். ஆனா ஈஸியார ஜி ஸ்கொயர் சாலைன்னு வச்சா தான் சரியா இருக்கும். ஏன்னா எவ்ரி 10 மீட்டர் ஜி ஸ்கொயர் ஆடு, லெப்ட்ல ஒன்று, ரைட்ல ஒன்று, சென்டர்ல ஒன்று. அதனால் ஜி ஸ்கொயர் சாலை பொருத்தமான பேராக இருக்கும் அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நிலைப்பாடு. அதை முதலமைச்சர் வைக்கணும். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சிடும் எப்படி இந்த ஆட்சியில் கார்பரேட் கரப்ஷன் இந்த ஆட்சி கூட கை கோர்ந்து வருது அப்படின்னு மக்கள் பார்க்கணும். ஆனால் கலைஞர் அவர்களை எங்கே கொச்சப்படுத்த வேண்டாம், அவர் வேறு இடத்துல வைப்போம். ஏன்னா அது என்ஹெச்ஏ நகாய் மத்திய அரசு மெயின்டைன் பண்ணக்கூடிய சாலை, அது மாநில அரசு மெயின்டைன் பண்ணுற ஒரு சாலைக்கு அதை வைக்கட்டும், பொருத்தமாக இருக்கும். அதில் நம்ம எந்த அப்ஜெக்ஷனும் கிடையாது, அங்கே வைப்பது சரியாக இருக்காது.